ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, நார்மலாக பிஓ கேடருக்கான ஸ்கேல் 1 அந்த போஸ்டிங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துலாம். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், எனக்கு ஓவரால் எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 12 வேகன்சி, ஓபிசிக்கு 43, இடபிள்யூஎஸ் 16, அண்ட் தென் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 65 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ஸ்டேட்டுக்கு சேர்த்து தான் 300, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 160 வேகன்சி. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு வேகன்சியாக தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து பில்லிங்காக இருக்கீங்களோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது, அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே? ஸோ இதில் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுற டேட்டுக்கான போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8/2024 நமக்கு 2/9/2024 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்ல எப்படி அப்ளை பண்ணுவோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. இந்த எந்த சேஞ்சுமே அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் இதோடைய பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் உங்களுக்கு நார்மலாக உங்களோட பேசிக் பே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 48,480 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஓவரால் கிராஸ் சேலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 85,920 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, எனக்கு இந்த இடத்துல வேகன்சி ஐபிபிஎஸ் பிஓக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே சேம் தான் நார்மலாக இந்தியன் பேங்க் கண்டெக்ட் பண்ணுற பிஓக்குமே கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான நோட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் வில் ஹாவ் டு அப்ளை ஃபார் வேகன்சி ஆஃப் 1 state only. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுல ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அவங்களோட நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 இயர்ஸ்க்கு வித்தின் த ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் தான் அவங்களால 12 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஹோம் டவுன்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்லேயே நீங்கள் மினிமம் 12 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச தெரியணும், எழுத தெரியணும், அதே மாதிரி ரீட் பண்ணவும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில், ஸோ இன்கேஸ் இல்லை, மேக்ஸிமம் எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியணும், நல்லா எழுத தெரியணும், நல்லா வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மூணு ஸ்கில்லையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக நம்ம இதில் கிளியர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என்னென்ன முக்கியமான கொடுத்துருக்காங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நமக்கு ஜென்ரலான ஒரு வேகன்சி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களோட வயசு 20 இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலே போதும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் ஒரு டிகிரி இருந்தாலே போதும், நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம், ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பர்சனல் டிசபிலிட்டி அப்படின்னா 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, உள்ள இருக்க டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எந்தெந்த கேட்டகரி இருக்கீங்களோ அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னு பாருங்க, செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை பொறுத்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவோட ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா வந்து எக்ஸாமினேஷன் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ், அதாவது எவ்வளோ பேர் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதை டிபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் கேஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஸோ எக்ஸாமினேஷன் டெஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான். ஸோ மெயின்ஸ் மட்டும்தான் இருக்க போது, அதுலேயே உங்களுக்கு முக்கியமாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் வராதவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் உங்களுக்கு இதில் கிடையாது. ஸோ உங்களுக்கு நார்மலாக மெயின்ஸில் என்ன மாதிரி கேட்பாங்களோ அதே மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 45 questions. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 mark. ஏன்னா நமக்கு இன்க்ளூடிங் எத்தனை மார்க் இருக்கும், 2 mark questionsும் இதில் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 60 நிமிஷம் டைம் தராங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 40 questions, 40 mark, 35 நிமிஷம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 35 questions, 40 mark, 40 நிமிஷம். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், ஸோ டிஏயில் பார்த்தீங்கன்னா 35 questions, 60 mark, 45 நிமிஷம். ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 155 questions, 200 mark,
மூணு மணி நேரம் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் டிஸ்கிரிப்டிவ் இல்லை அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மெயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம இன்டர்வியூவில் ஈஸியாக செலக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தானே அப்படின்றப்ப இன்டர்வியூ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றப்போ மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ் அது போக உங்களுக்கு பேங்கிங்கில் என்னென்ன கோர் இருக்கோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் தமிழில் படிச்சு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஷிஷுவல் நமக்கு இதில் பெனால்ட்டி மார்க் இருக்கு. ஓகே, ஸோ 0.25 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பெனால்ட்டி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் கட் ஆஃப் ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times ஆஃப் வந்ததுன்னா நமக்கு இதில் இன்டர்வியூ கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அன்ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு 50 வேகன்சி இருக்குன்னா 150 பேர் வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இதே வந்து ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 times வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட்டேஜ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ 80:20 தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு இன்டர்வியூ மட்டும் தான் நடக்குதுன்னா இன்டர்வியூ ஸ்கோர் வச்சு மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் தென் பிடபிள்யூ கேண்டிடேட் 175 ரூபா. ஸோ நார்மலாக இருக்கிறதுக்கு இதுக்கும் சேம் அதே காஸ்ட் தான். பட் ஆனால் ஓபிசி ஜென்ரலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நார்மலாக 850 ரூபீஸ் நம்ம பே பண்ணுவோம், இங்கேனா நமக்கு 1000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஜிஎஸ்டி தான். ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்ம 1000 ரூபீஸ் பே பண்ணாலே போதும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ தான் கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நமக்கு வேகன்சி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது மாதிரி நமக்கு டிஸ்கிரிப்டிவ் இல்லை, அதே மாதிரி இன்டர்வியூ நமக்கு தமிழில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் அப்ளை பண்ணுங்க. 1000 ரூபா அப்படின்றத பார்க்காதீங்க, சரியா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அகெயின் எனக்கு டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்க சென்டர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து மொத்தம் 3 சென்டர் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, இன்னொன்று வந்து மதுரை, அகெயின் திருநெல்வேலி. மொத்தம் 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது நியர்பை டிஸ்ட்ரிக்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினுடைய டேட் தான். ஸோ லாஸ்ட் டேட் எனக்கு இது மாதிரி எக்ஸாம் டேட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. பட் லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/9/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ண வேணாம், ஸோ இப்போவே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லோரும் எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.